ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்று வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன பண்ணால் வந்து என்னோட சேனலுக்கு வந்துட்டு வியூஸே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டைட்டில் வெர்சஸ் தம்ப்நெயில், இதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களோட கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் டிப்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டைட்டில் தம்ப்நெயில் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன். டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கிளிக் பைட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனல் கீவேர்டை வந்துட்டு ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா சேனல் நேமை வந்துட்டு ஆட் பண்ணலாம். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ வந்துட்டு சொல்கிறேன், ஒரு 4000 வாட்சவர்ஸ் வந்துட்டு எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு நான் டைட்டில் வந்து எப்படி கொடுப்பேன் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு 4000 வாட்சவர் கெட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளிக் பைட்டு மாதிரி. ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்குருவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஹவு டு ரீச் 4000 வாட்ச் அவர்ஸ் இன் ஆன் யூடியூப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அது வந்துட்டு என்னோட ரெண்டாவது இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளிக் பைட்டு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு வந்துட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனல் ஒரு கொஸ்டின் வேர்டும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு எதை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு வாட்சவரை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி தான் வந்துட்டு நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு ஆப் போட்டுட்டு இன்க்ரீஸ் வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு மூணாவது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு மூணு கீவேர்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைட்டிலில் இருக்குது. ஓகேங்களா? இது மூலமாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டைட்டிலில் இந்த மாதிரி வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு தம்ப்நெயில், தம்ப்நெயில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒன்றும் நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு அவசியம் கிடையாது. டைட்டில் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு கொடுங்க, ஒரு அட்ராக்டாக வந்துட்டு கொடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு பிராண்டு. ஓகேங்களா? நீங்கள் தான் உங்களோட வீடியோவுக்கு பிராண்டு. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸ்பிரஷனோட நான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்னோட தம்ப்நெயிலில். ஸோ வந்துட்டு இனிமேல் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட தம்ப்நெயிலில் கொடுக்கும்போது எக்ஸ்பிரஷன், அதாவது ஏதாவது ஒரு ஆச்சரியமாக வந்துட்டு ஏதோ உள்ளே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மூலமாக தான் உங்களோட சிடிஆர் ரேட்டை வந்துட்டு அதிகரிக்க முடியும். சிடிஆர் ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சிடிஆர்னா கிளிக் த்ரூ ரேட். ஓகேங்களா? அந்த கிளிக் த்ரூ ரேட்டை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சிடிஆர் வர வைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் தான் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு யூடியூப் வந்துட்டு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சஜஸ்டில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், ரெக்கமெண்டில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், நிறைய சேனலுக்கு வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் உங்களோட சேனலுக்கு வியூஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா? உங்களோட தம்ப்நெயிலில் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் உங்களோட சேனலுக்கு வந்துட்டு டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தம்ப்நெயில் இருந்தால் தான் டக்குன்னு வந்து உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயில் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் தமிழில் பேசியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் தமிழில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்துட்டு கலர் வந்துட்டு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எந்த கலரில் வந்துட்டு எது உட்காருதுன்னு பாருங்கள். ஒரு மஞ்சள் கலரில் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாக்கில் வந்துட்டு ஒரு ஒயிட் நல்லா தெரியும், ஒரு பிளாக்கில் வந்துட்டு ஒரு எல்லோ நல்லா தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிவப்பில் வந்துட்டு ஒரு ஒயிட் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அட்ராக்டிவாக வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்துட்டு எலிமெண்ட்டுகளை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் எவ்வளோ பேர் வந்துட்டு உங்களோட சிடிஆர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சஜஸ்டில் போகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் தமிழை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெண்டு டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதுதான் டைட்டிலுக்கும் தம்ப்நெயிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சீக்ரெட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு டைட்டில் வந்து நான் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் டைட்டிலில் கொடுக்கக்கூடிய ஒரு சில கீவேர்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நிறைய டைம் வந்துட்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 3-4 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு அதிகமாக வியூஸ் போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோ போயிட்டு எஸ்இஓவில் போய் உட்காந்துக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ரேங்கிங் வரிசையில் வந்துட்டு உட்காந்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களோட வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வரலாட்டியும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வரதை நீங்களே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா?
தம்ப்நெயிலும் அதே மாதிரி தான், தம்ப்நெயிலும் அதே மாதிரி தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய தம்ப்நெயில் வந்துட்டு கசகசன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சிம்பிளாக வந்துட்டு கொடுங்க. ஒரு ஃபோட்டோ வந்துட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு மூணே மூணு கீவேர்டு மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 4000 வாட்சபர் ட்ரிக் தமிழில் அப்படின்னு சொல்லி போட்டாலே போதும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசாக வந்துட்டு இதெல்லாம் பெறுவது எப்படி, இதை தெரிந்து கொள்ளுங்கள், வையுங்கள் தமிழில் அப்படிங்கிறத வந்துட்டு அப்படி சொல்கிறத விட சிம்பிளாக வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு அதுலேயும் ஒரு சின்னதாக தான் இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வளவளன்னு நிறையா கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து யூடியூப் பற்றி நிறைய டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றே கொண்டே வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.